أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أستغفر الله أشهد أن لا إله إلا الله. உலகத்திலே நரகம் 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 என்று சொல்வோம். எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? எப்பொழுதாவது கேட்டிருக்கிறோமா? நான் பாவம் செய்தால் என்னை அப்படி கட்டப்படும், எனது மனைவி செய்திருந்தால் என் முன்னால் எனது மனைவியை அப்படி அல்லாஹ் கட்டுவான். எனது குழந்தைகள், பாசமான குழந்தைகள், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், மனதை பேசக்கூடியவர்கள், இவர்களுக்கும் சரியான தீனை உலகத்திலே நாங்கள் கொடுக்காவிட்டால், சரியான முறைப்படி அவர்களை வளர்க்காவிட்டால், எங்களுடைய கண்களுக்கு முன்னால் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும். சகோதரர்களே, சாதாரணமானதல்ல, விளையாட்டுக்குரியதல்ல, அதற்கும் ஆள் தேவைதான் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இவைகளை அறிந்திருந்தால் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தெரியாமல் செல்கிறார்கள், புரியாமல் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்து நாளிலே அந்த நரகத்துடைய நெருப்பு மூட்டப்படும். உலகத்திலே நாங்கள் விறகுகளை போட்டு நெருப்பை பற்ற வைப்பது போன்று அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அந்த கியாமத்து நாளிலே நரகத்துக்கெல்லாம் விறகுகளாக பாய்க்க போறான். யாரை? மனிதர்களை. மனிதர்களை போட்டு எரிப்பான். அது மட்டுமல்ல, கற்களையும் போட்டு அல்லாஹ் எரிப்பான். விதவிதமான வேதனைகளும் தண்டனைகளும், முன்னூறு விதமான தண்டனைகள் அதற்கு இருக்கும். அந்த நரகத்துக்குள்ளேதான் பாபுல் ஹுசுன், கவலையுடைய வாசல், கவலைக்குரிய ஒரு வாசல் என்று அந்த நரகத்துக்குள்ளேதான் இருக்கிறது. வேதனை செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். சில நாட்களுக்கு பின்னால் அந்த வாசல் திறக்கப்படும். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வாசல் திறந்து கொண்டதன் பின்னால் அவர்கள் அனுபவித்த எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் மறக்கும் அளவுக்கு ஒரு கவலை வந்துவிடும். கவலைக்குரிய வாசல், கடுமையான கவலை, கடுமையான வேதனைப்படுவார்கள் அந்த நரகத்திலே. அதே போன்றுதான் ஜஹீம் இருக்கிறது, சக்கர் இருக்கிறது, கடைசியாக ஹாவியா. ஹாவியா என்று சொல்லக்கூடிய நரகம் அதுவும் பயங்கரமானது. அல்லாஹ் அந்த நரகத்திலே தான் மிகப்பெரிய கற்களை எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த உலகம் எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கற்களை எல்லாம், மலைகளை எல்லாம் அந்த நரகத்துக்குள்ளே தான் வைத்திருக்கிறான். நரகவாதிகள் அந்த மலையிலே ஏறுவார்கள். தனக்கு தாங்க முடியாது, கஷ்டமாக இருக்கிறது, வேதனையை பொறுத்துக் கொள்ள முடியாது, ஏறுவார்கள் மலையிலே. ஏறி 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 இவர் நினைப்பார், உச்சை அடையும் பொழுது, உம்மாடா நான் தப்பிட்டேன் என்று நினைப்பார். ஆனா மேல உச்சைக்கு போனே தடார்ந்து கீழே மறுவார், வந்து விடுவார். இது அவர்களுக்குரிய தண்டனை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, பயங்கரமான நரகம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். பத்தகுன்னாரல்லதி வகூதுஹன்னாஸு வல் ஹிஜாரா உஇத்தத்தில் காஃபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். நரகத்துடைய பயம் எங்களுக்கு வர வேண்டும். சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பயப்படக்கூடிய பயம் எனக்கு இன்னும் வரவில்லை நரகத்தை சொல்லும் பொழுது. சாதாரண அரசாங்கத்துடைய சட்டத்துக்கு முன்னால் நடுங்கி நிற்கின்றோம். அல்லாஹ்வுடைய நரகம் இவ்வளவு பயங்கரமானது என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த அச்சம் எங்களுக்கு இன்னும் வரவில்லை. எங்களுடைய கண்கள் கண்ணீர் வழிக்கவில்லை. அழ வேண்டும் சகோதரர்களே, அழ வேண்டும். அழுது 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 அல்லாஹ்வுத்தாலாவிடத்திலே, அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக, அந்த நரகத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை சில பெரியார்கள் இப்படி துவா கேட்டிருக்கிறாங்க.
எனக்கு சொர்க்கத்தை கேட்கறதுக்கு தகுதி இல்லேன், நான் பலகீனமான அவளை அமல் செய்யல, ஆனா நரகத்தை எனக்கு தந்துடாத. நரகம் பயங்கரமானது, அங்கே உள்ள வேதனைகள் விதவிதமானது. கண்ணியமான சகோதரர்களே, நாளைய கியாமத் நாளிலே புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, இன்ன அஹ்வன அதாபன் யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே மிக குறைந்த வேதனை எது தெரியுமா? நரகத்திலே உள்ள மிக குறைந்த வேதனை மல்லஹு நாலான், அவருக்கு ரெண்டு செருப்புகள் கொடுக்கப்படும். நரகத்தில ஆக குறைந்த வேதனை யாருக்கு தெரியுமா? அவருக்கு ரெண்டு செருப்பு கொடுக்கப்படும். அதன் மூலமாக அந்த செருப்பை போட்டுடனே இந்த மூளை கொதிக்கும். சகோதரர்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 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 அடுப்புக்கு மேலால தண்ணீர் ஊற்றப்பட்ட ஒரு பாத்திரம் கொதிக்கும், அதை யோசிச்சு பாருங்க. கண்டிருக்கிறோம் தானே எல்லாரும். அது போன்று இந்த மூளை கொதிக்கும் என்றால் கண்ணியமான சகோதரர்களே, அது எப்படி பயங்கரமானது! இதுதான் நரகத்திலேயாக குறைந்த வேதனை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாளைய தியாமத்து நாளிலே இந்த பயங்கரமான தண்டனைகளை இருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பதற்குத்தான் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களை தருகிறான். மக்களே, அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். தக்வாவை பெற்றுக் கொள்வதற்காக இன்னல் முத்தகீன மஃபாஸா, எவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது, அவர்களுக்கு சோரம் இருக்கிறது. الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله الله يا ربي يا الله 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 يا ربي يا الله الله